ஆதி கனமழை எச்சரிக்கையை அடுத்து நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. கோவை மாவட்டம் வால்பாறை மற்றும் தேனி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. உணவு கடத்தல் பொருட்கள் ஈடுபடும் விற்பனையாளர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. பொது விநியோக திட்ட துணை பதிவாளர், மாவட்ட வழங்கல் அலுவலர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு. முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளித்து நியாய விலை கடைகளில் பொருட்கள் வழங்கவும் அறிவுறுத்தல். தமிழ்நாட்டில் கூத்தன்குளம் பறவைகள் காப்பகம் உட்பட மேலும் 6 ஈர நிலங்களுக்கு ராம்சர் அங்கீகாரம். சிறப்பான சாதனைக்காக தமிழ்நாடு வனத்துறைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 175,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு 185,000 கன அடியாக அதிகரிப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆபத்தான நீர்வீழ்ச்சிக்கு சென்று புகைப்படம் எடுக்க முயன்ற இளைஞர் தவறி வீழும் அதிர்ச்சி வீடியோ. தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்ட நபரை தேடும் பணி தீவிரம். டெல்லியில் இன்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அவசர கூட்டம். சோனியா காந்திக்கு வீடுகளுக்கு முன்பு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டது குறித்து ஆலோசனை. நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகள் விரைவில் அகற்றப்படும். மாநிலங்களவையில் திமுக எம்பி வில்சன் உள்ளிட்ட உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு ஒன்றிய அமைச்சர் நிதின் கட்கரி பதில். சுங்க கட்டணம் வசூலிக்க புதிய தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்றும் தகவல். கலைஞருக்கு பேனா வடிவில் நினைவு சின்னம் அமைப்பது கலைநயமிக்கது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கருத்து. சமூக ஊடகங்களுக்கு புதிய கட்டுப்பாடுகளை விதிக்கும் தரவுகள் பாதுகாப்பு மசோதா. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிந்துரையை ஏற்று திரும்ப பெற்றது ஒன்றிய அரசு. நேட்டோவில் இணையும் ஸ்வீடன், பின்லாந்து நாடுகள். அமெரிக்க செனட் சபை ஒப்புதல்.